வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைய வீடியோவில் 4 மற்றும் 5 வகுப்புகளுக்குரிய தமிழ் பாடத்தில் இருந்து 7 இறக்கை குருவியின் சத்தம் என்கிற பாடத்திற்குரிய இலக்கண பகுதியிலிருந்து ஐம்பால் என்ற தலைப்பிலும், மரபு சொற்கள் பகுதியில் ஒலி மரபு பற்றியும் பார்க்கலாம். இந்த பாடப்பகுதியின் ஆரம்பத்திலேயே ஒரு பாடல் இருக்குது, அதை பாடிட்டு பிறகு துணைக்கருவிகள் தயாரிப்பு வீடியோவை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கீழறக்கை குருவியே உனை காண, எங்குமில்லா குருவியே உனை காண, கீழறக்கை குருவியே உனை காண, எங்குமில்லா குருவியே உனை காண, ஆடுகள் எல்லாம் உனை தேடி மேமே என்று கத்தியதா, குயில்கள் எல்லாம் உனை தேடி குக்கு என்று கூவியதா, ஆடுகள் எல்லாம் உனை தேடி மேமே என்று கத்தியதா, குயில்கள் எல்லாம் உனை தேடி குக்கு என்று கூவியதாம். ஏழரைக்கை குருவியே உனை காண, எங்குமில்லா குருவியே உனை காண, பூனைகள் எல்லாம் உனை தேடி மியாவ் மியாவ் என்று கத்தியதா, கிளிகள் எல்லாம் உனை தேடி கிகி என்று பேசியதா, பூனைகள் எல்லாம் உனை தேடி மியாவ் மியாவ் என்று கத்தியதா, கிளிகள் எல்லாம் உனை தேடி கிகி என்று பேசியதா, தேடி தேடி சோர்ந்தனவா எல்லாம் ஒன்றாய் கூடினவா, தேடி தேடி சோர்ந்தனவா எல்லாம் ஒன்றாய் கூடினவா, எல்லாம் ஒன்றாய் கூடினவா ஆடி பாடி மகிழ்ந்தனவா, எல்லாம் ஒன்றாய் கூடினவா ஆடி பாடி மகிழ்ந்தனவாம். ஏழறக்கை குருவியே உனை காண, எங்குமில்லா குருவியே உனை காண. பாடத்தினுடைய தொடக்கத்திலேயே தெனாலிராமனுடைய கதை கொடுக்கப்பட்டிருக்கு. தெனாலிராமன் எப்படி அரசர்கிட்ட தன்னுடைய அறிவுத்திறத்தை பயன்படுத்தி பரிசுகளை வென்றார் அப்படிங்கிறத பற்றிய கதை அது. அதில் அந்த 7 குருவியினுடைய சத்தம் அது சம்பந்தமான கதை தான், அதோட தொடர்புடைய கதை தான். இந்த பகுதியிலையும் நான் புக்குக்கு பின்னாலே கொடுத்துருக்கிற பின்னிணைப்பிலிருந்து தான் இந்த படங்களை கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி இடையில் இப்படி மடக்கிக்கிறதுக்காக, இது நிறைய இடத்த அடைக்கிறதுனால நம்ம இதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக இப்படி சுற்றி வச்சுக்கலாம், குறைஞ்ச இடத்துல இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு தயாரிப்பு, வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 படத்துக்கும் இடையில் செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒட்டி வரிசையாக கதைப்பகுதியை தொடக்கத்தில் இருந்தே குழந்தைங்க வரிசையாக சொல்ல வைக்கிறதுக்காக இந்த கார்டு நான் தயார் பண்ணியிருக்கிறேன். இதுவும் நம்முடைய பின்னிணைப்பில் இருக்கக்கூடிய பகுதி தான். ஒரு மாணவர்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறதுக்காக ஒரு கலர் பேப்பரில் இதை ஒட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பாடப்பகுதியினுடைய கற்றல் விளைவுகளில் முதன்மையானது என்ன அப்படின்னா மரபு சொற்கள் தான். இந்த பாடம் கதை வடிவில் நமக்கு தரப்பட்டிருக்கு. செழியன் அப்படிங்கிறவன் குருவியை தேடி காட்டுக்குள்ளே போய் வர்றதுக்குள்ளே என்னென்ன ஒலிகள்லாம் கேட்டான் அப்படிங்கிறத பற்றி மாணவர்களுக்கு கற்பிக்க இப்படியான துணைக்கருவிகளை நான் தயார் பண்ணியிருக்கிறேன். இந்த தலைப்புக்கு நான் என்ன துணைக்கருவி தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு பெட்டியினுடைய பின்பக்கம்தான். அதில் இப்படி அந்த நம்ம பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா படங்களையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சின்ன பேப்பர் மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அப்படி வச்சு ஒட்டிட்டு இதில் ஒரு ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டு போட்டிருக்கிறேன். இது ஒவ்வொரு படத்துலேயும் இருக்கிற ஒலிகளை காமிச்சிட்டு சொல்லி கொடுத்துட்டு அதை இப்படி கேலண்டர் மாதிரி இப்படி உள்ள இப்படி ஏற்றி விட்டுறலாம். அதுக்கடுத்து அடுத்த படத்தினுடைய ஒலிகளை குழந்தைங்க சொல்லுவாங்க. சிங்கம் வண்டு இதனுடைய ஒலிகளை சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதையும் இது மாதிரி உள்ள விடலாம். இப்படியே நம்ம தயார் பண்ணியிருக்கிற எல்லா காடையுமே வந்து நம்ம அவங்கள செய்ய வைக்கலாம். இது ஒரு எளிய துணைக்கருவியாக இருக்குது. இந்த பாடப்பகுதியை நடத்தும்போது ஒவ்வொரு ஒலியும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம வரும்போது இந்த மாதிரி அந்த கார்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து அவங்களுக்கு காமிச்சு சொல்லி கொடுக்குறோம். இதில் அந்த பாடப்பகுதியில் என்னென்ன வருதோ எல்லாத்துக்குமே உரிய ஒலிகளை நான் இப்படி ஒரு சின்ன சார்ட் பேப்பரில் இது போல் ஒரு டிசைனில் கட் பண்ணி அந்த படத்தை நமக்கு பின்னிணைப்பில் கொடுக்குற படத்தை இதில் ஒட்டியிருக்கேன். புதுசாக நான் எதுவுமே செய்யலை, எல்லாமே நம்முடைய பின்னிணைப்பில் தரப்பட்டிருக்கிற படங்கள் தான்.
இதை வந்து இப்போ நாய் அப்படின்னா நாயுடைய ஒலி வந்து குறைக்கும் அப்படிங்கிறது, அதனுடைய ஒலிகளை நாம் வந்து சொல்லி கொடுத்துட்றோம். சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கூட குழந்தைங்க அதை பார்க்கணுன்னா முன்னால் உருவத்தை பார்த்துட்டு அதனுடைய விடை பின்னால் இருக்குது, நாய் குறைக்கும் அப்படிங்கிறது. அதனால் இதை நான் பின்னால் இதை மறைவாக வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சாட்டின் ரிப்பன் டேப்பில் போட்டு, இதுவும் ஒரு வேஸ்ட்டாக போன ஒரு அட்டைப்பெட்டியில் உள்ள வெட்டு பேப்பர் தான். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதனுடைய ஒலிகளை இப்படி எழுதியிருக்கிறேன், இப்படி மறைச்சி வச்சுட்டேன். இதை மதிப்பீடுக்கும் பயன்படுத்திக்கலாம், சொல்லி கொடுக்கும் போதுமே நாம் குழந்தைங்களுக்கு இதை வச்சு சொல்லி கொடுத்துட்டு மதிப்பீட்டு பகுதிக்கும் பயன்படுத்திக்கலாம். இது போல தான் இதில் இருக்கிற எல்லா ஒலிகளுமே இதில் வந்து படமாக வெட்டி இந்த சார்ட் பேப்பரில் நான் ஒட்டியிருக்கிறேன். இலக்கண பகுதியில் ஐம்பால்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். நமக்கு இந்த பால்கள் எல்லாமே தெரியும். இதனுடைய விளக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி அட்டைகளை அவங்களுக்கு காமிச்சிடணும். இதுவும் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு கலர் அட்டையில் இந்த இலக்கணத்துக்கு ஏற்ற குறிப்புகளையும் படங்களையும் நான் ஒட்டி இப்படி ஒரு ஐஸ்டிக்கில் அந்த பால் வகை என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்படி வச்சுருக்கேன். இதை வந்து குழந்தைங்களை நாம் எடுத்து கரெக்டாக மாற்றி கொடுத்துட்டு கரெக்டாக செருகிறாங்களா அப்படின்னு நாம் பார்க்குறதுக்கான பயிற்சிக்கு கூட நாம் இதை வச்சுக்கலாம் சொல்லி கொடுத்துட்டு. அதற்காக இந்த மாதிரி கார்டுகளை நான் தயார் பண்ணியிருக்கிறேன். பாடப்பகுதி முழுவதும் முடிஞ்சதுக்கு பிறகு மாணவர்களுடைய மதிப்பீட்டு திறனை பார்க்குறதுக்கு நம்ம பல வகையான அட்டைகள் பார்த்தோம். அவங்கள வந்து இந்த வானவில் மேடை அதில் ஏற்றுறதுக்காக ஒவ்வொரு விலங்கை பற்றிய அந்த பின்னிணைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி முகமூடிகள் இதை மாணவர்களுக்கு தலையில் கட்டி விட்டு அந்த விலங்கு எழுப்பக்கூடிய ஒலிகளையும் அது தொடர்பான வாக்கியங்களையும் நம்ம வந்து அவங்கள பேச செய்து பாராட்டு தெரிவிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஏழு இறக்கை குருவியின் சத்தம் அப்படிங்கிற பாடத்துக்கு தேவையான துணைக்கருவிகளை எப்படி தயாரிக்கலாம், எளிமையாக தேவையற்ற பொருள்களில் இருந்து நம்ம தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றிய வீடியோ பார்த்தோம். மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.